அறிவு இருக்கு அவங்களாம். மேக்ஸிக்கு யாராவது பேண்ட் போடுவாங்களா? மேக்ஸிக்கு யாராவது துண்டு போடுவாங்களா? அப்படியா? சால் படல துண்டே போட்டுருக்க மேக்ஸிக்கு கூட போய் பொட்டா வைப்பாங்க. ஒரு லூஸ் ஹேர் விட்டு ஒரு ஃபேஷனபிளா வர்றது இல்ல. அப்படியா? லூஸ் லூஸ் மாதிரி வந்திருக்க லூஸ். ஏய், நான் லூசா, உங்க அம்மா லூசா? உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணா? அங்க பாரு வித்யா. அத்தை. வித்யா. அத்தை. என்ன புருஷன் இங்க ரெடியா நின்னுக்கிறீங்க? இன்னும் கிளம்பாம இருக்க, போய் டக்குன்னு டிரெஸ் போட்டு கிளம்பி போ. கிளம்பிட்டே கிளம்பி ரெடியா? கிளம்பிட்டியா? ஆமாத்தே. எங்க திரும்ப? என்னது இது? அத்த மேக்ஸித்த இத போட்டு வெளியே போறியா? ஆமாத்தே. இங்க பேண்ட் எங்க? அத்த மேக்ஸிக்கு பேண்ட் எல்லாம் போட மாட்டாங்க. எல்லாம் தேவையில்லாத வேலைமா. இதெல்லாம் சென்னையில வேணா அப்படி போட்டுக்கிட்டு போகலாம். நம்ம ஊர்லாம் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி டிரெஸ் பண்ண. ஊருக்கு வந்தா ஊருக்கு வந்தா ஊருல மாதிரி டிரெஸ் பண்ணுவோம். மாமனார் கோவப்படுவார் பாத்துக்க. போமா, பேண்ட் போடுமா, போமா. சும்மா தலைவிரி கோலமாயோ அந்த மாதிரி போய்க்கிருக்கே. எங்க போய்க்கிருக்கே? இல்லத்தூசியாரு கோவப்படுவாரமா? அவரு குணம் தெரியாம பேசிக்கிருக்க. போமா என்ன போட்டுது? கேமரால காட்டு என்ன போட்டுது. நல்லா பெருசா இங்க பாருமா. வாமா வைமா. இந்த மாதிரி வைமா. அப்படி வைமா. என்ன நினைச்சிருக்க நீ? அப்படி போ. எனக்கு ஸ்டைலா இருக்கேன். உங்க மாமனார் குணம் தெரியாம முடிய அள்ளி முடிச்சிட்டு போ. என்னடா என்னடா உங்க அம்மா என்ன உங்க வீட்டு கூட்டிட்டு இருக்காங்க? நான் தான் காலையிலே கூட்டிட்டேன். அம்மா முன்னாடி டா போட்டு கூப்பிடாதான்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே ஏதோ தண்டி ஆயிடுச்சு வீட்டுல. உங்க அம்மா எதுக்கு நான் கூட்டின வீட்டை திருப்பி திருப்பி கூட்டுறாங்க? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? சும்மா உங்களுக்கு கூட்டணும் தோணுச்சு கூட்டுப்பாங்க. வேலை எல்லாம் சரி சும்மா இருக்கனால சரி கூட்டலாமேன்னு கூட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வீடு கூட்டணும்ல? இல்ல, என்கிட்ட சண்டை போட்டு இலவ கூட்டணும் இருக்கு. இலவ கூட்டணுமா? ஆமா, அந்த இலவ தானே கூட்டிங்க டெய்லி. என்ன பேசிக்கிறீங்க? இல்ல, இன்னொரு வாட்டி கூட்டலாமான்னு பேசிக்கிறேன். என்ன பிரச்சனை? தோச்சு போட்டுறேமா. நீ நல்லா பேசிக்கிட்டே இரு. சரி, நல்லா பேசுமா. சரி, பேசு. என்ன பண்றாங்க தெரியுதா? இதுக்கு மேல சரிபட்டு வராது. நான் போய் பேக் பண்றேன். என்ன பேக் பண்ற? இருமா, இரும பேசிக்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பேசிக்கலாம். நான் இரு, பேசிக்கிற பேசிக்கிற. இருமா. இல்ல, பேசலாம் முடியாது. இதுக்கு மேல என்ன பேசுறது? அம்மா, என்னைக்கு பெட்சி தனியா தோச்சாங்களோ அன்னைக்கே புரிஞ்சு போச்சு. அம்மா, என்னடா என்ன நடந்துட்டு இருக்க? இங்க வாடா. அம்மா, அந்த இத மட்டும் கொஞ்சம் பாத்து செஞ்சு விடுமா? என்ன என்ன சவுண்ட் கம்மி ஆயிருச்சு? அம்மா, என்னடா பாத்துக்கமா? அம்மா, என்னமா என்ன கண்ணை தேய்ச்சிருக்க? கண்ணு ஒரே எரிச்சலா எரிச்சலா இருக்குமே. காலையில வேகமா எழுந்திரிக்கணும். அப்படியா? 8 மணிக்கு எந்திரிச்சா? என்னமா வயிறு வலிக்குது? நீ எந்திரிக்கிறதே 8 மணி, 7:30 எந்திரிச்சு அப்படி எனக்கு ஆக்சன் போடுற. நான் சமைச்சா புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேகமா நீ எந்திரிக்கவும் மாட்டேங்கிற. என்ன
என்னமா காலை நொன்ற விழுந்துட்டியா? இல்ல கால் பிடிச்சுக்கிட்ட மாதிரி லேசா இருந்து பிடிக்குமே. எந்திரிக்கல, காலையில வெள்ளன எந்திரிக்கணும். அதெல்லாம் உனக்கு அது எங்க தெரிய போகுது? உனக்கு அறிவும் இல்ல, காலை 10 மணிக்கு தானே எந்திரிப்பேன். போகுது என்னது, எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல. 12 மணிக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வாங்கி திங்கிறாள். எங்க வளங்கும் முகரைய பாரு. நாங்கெல்லாம் எங்க மாமியாருக்கு முன்னாடி எந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தது அந்த பலன். இந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா பெருசா இருக்கு. உங்க அப்பா வளர்ந்துருக்க முடியுமா? நான் இல்லைன்னா நீ ஏமாந்துட்டா. நீ சீக்கிரமா இருந்துச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு நீ ஏமாந்து விட்டு இப்பயும் போட்டுட்டு எந்திரிக்கல வந்துருக்கலாம்னு பேசினா என்ன பண்றது? டைம் பத்தி நீ பேசிட்டே இருக்க எந்திரிக்கிற பத்தி நீ பாத்துக்க. இங்க பாரு, கால் பண்ணா பாரு. எதுக்குங்க கால் பண்றா? இதுக்கு எதுக்கு கால் பண்றா? ரூம்க்குள்ள இருந்து எதுக்கு உனக்கு வந்து சாவி குடுக்குறா? நீ தேவலாம் பேசிட்டு இருக்க மணியே, நீ பாத்துக்க. நீ தேவலாம் ஆட்டுறது கூட நீயா பேசுற மாதிரி இல்ல. இந்த குரங்கு பொம்மை ஒண்ணு இருந்து இப்படி டப்பராவை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி அடிக்கு பின்னாடி கொடுத்தா. ஆமா, இப்படி இப்படி அந்த மாதிரிதான். அந்த பத்தியா அந்த மாதிரிதான் அவ சாவி குடுக்குறா. முதல்ல முடியட்டும், வாங்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். சொல்ல மாட்டேன். ஹலோ மாப்ளே. அத்தா எப்படி இருக்கீங்க? எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன இது, வண்டவாசி பக்கத்து ஏதோ இடம் பாத்துருக்கீங்க போல. இடம் பார்த்தது இவருக்கு எப்படி தெரியும்? கையில கருப்பு கலர் வாட்ச் கட்டிருக்கீங்க. அந்த கப்பு கீழே கொஞ்சம் லைட்டா டீ சிந்தி இருக்கு. அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்காதீங்க, துணியை வச்சு துடைங்க. டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட் ஆயிரும். நான் சொன்னேன் ஏதோ ஒண்ணு சொல்லுவா. அப்ப அப்ப ரொம்ப தலையை ஆட்டாதீங்க. போட்டு கரெக்டா ஒவ்வொரு மாட்டா அடிக்கிறாங்களே. என்னங்க என்ன உன்ட்ட பேசுன? டக்குன்னு சொல்ற, போன கேப்ல கரெக்டா கால் வருது. சொல்லல இல்லங்க, லைன்ல இருக்காங்க. வீட்டுக்கு வாங்க. எந்த வரீங்க? நீங்க வரவே தேவையில்லை. ஐயோ, இது வீடு இல்ல எனக்கு. என்னது பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு அம்மா.
இந்தாடா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. உப்பு இருக்கு, உப்பு அதிகமா இருக்குல்ல, அது தெரியாம கைதவரி போட்டு விட்டான்டா. கைதவரி என்னம்மா அளவு போடுமா, எத்தனை வருஷமா சமைக்கிறேன். அது சமைக்கிறேன், அது சமயங்கள்லாம் அந்த மாதிரி வரமாட்டேங்குது. என்ன பண்றது, வயசாயிருச்சுல்ல, நான் நல்லா தான் பண்ணுவேன். வாமா ஏமா இங்க வா. உப்பு தான் கொஞ்சம் கூடி போச்சு, மத்தபடி டேஸ்டா தான் இருக்கும். பரவாயில்லையா, வயசாயிருச்சு, நீ தான் இனிமே பண்ணணும். என்னங்க குழம்பு ஊத்துமா, சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்க. சமைக்கிறப்பூட்டி என்ன நீ இப்போ பாத்தறலாம், நீங்க என்ன இப்ப வாயில கை வச்சிட்டு அமைதியா இருக்கீங்க, எதுமே பேசாம இருக்கீங்க. டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஊத்தவா, ஆ ஊத்து, டேஸ்டா இருக்கு. தூத்துக்குடியில கடல் இருக்கும், அங்க தண்ணி இருக்கும்ல, அதை எடுத்து காய வச்சா உப்பு வந்துரும். ஆமா உப்பு கொண்டாடி கூட மதியம் அதிகமா போட்டாலே உப்பு அதிகம், உப்பு அதை அதிகம் போட்டால் தப்பு. சமையலில் தேவை உப்பு, அதை அதிகம் போட்டால் தப்பு. என்ன சாங்லாம் கம்போஸ் பண்றாங்க? இல்ல இல்ல சாங் இல்ல, எங்க அம்மா சினிமா பாட்டு பாடுற, எங்க அம்மா அப்ப இருந்தே பாட்டு போடணும். நல்லா பாட்டு போடுவாங்க. இப்படி ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் உனக்கு என்ன பாட்டு போத்த கொண்டு தரேன், நீ போ, நீ போமா, உள்ள போமா, நீ போமா. சப்பா ஒண்ணும் இல்லடா, எனக்குள்ள படுத்து கிடந்தேன், எத்த டக்குனு ஞாபகம் வந்துச்சு, கொண்டாட்டி போட்டுட்டாலே மீன் குழம்பு. அது மீன் குழம்பு இல்ல, உப்பு குழம்பு. உப்புட்டு உப்பா, தூத்துக்குடி உப்பளமே உள்ளதா இருக்கும் போல. எம்புட்டு உப்பு போமா அவன்கிட்ட போய் பேசு. இங்க பாருங்க, முன்னாடி எல்லாம் வாரத்துல ஒரு நாள் சொல்றீங்க, இப்ப வாரத்துல ரெண்டு நாள் நீங்க குடிச்சு வந்துட்டு இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் அடிக்குதா, காய்ச்சல் அடிக்குது போல வாந்தி எடுக்கிறேன். என்ன பாக்குறேன்?